ஹாய் வியூவர்ஸ், இன்றைய காலகட்டத்தில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஒரே தேசம் ஒரே வரி என்று நாம் சொல்லிக்கொண்டாலும் பல வகையான பொருட்களின் விலை மாவட்டத்திற்கு மாவட்டம், மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பொருளை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி என்றாலே உடனே நம் நினைவுக்கு வருவது சரக்கு, அதாவது மது. அந்த அளவுக்கு இந்தியாவிலேயே சரக்கு விலை மிக மலிவாக கிடைக்கும் ஊர். இது இந்தியாவின் மிக அழகிய யூனியன் பிரதேசமாகும். மக்களின் எழில்மிகு சுற்றுலா தலமும் இதுவே. சரக்கை தொடர்ந்து விலையுந்த பொருட்களும் இங்கு மலிவாகவே கிடைக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். உதாரணமாக காரை எடுத்துக்கொள்வோம். பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு புதிதாக கார் வாங்கும்போது பாண்டிச்சேரியில் வாங்கினால் மட்டுமே மிக மிக மலிவாக கிடைக்கும் என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுவே உண்மையும் கூட. ஆனால் இதுவே ஒரு பிரச்சனைக்கும் காரணமாக அமைந்துவிட்டது. ஆம், சமீபத்தில் மலையாள சினிமா பிரபலங்கள் பலர் இங்கு மலிவு விலையில் காரை வாங்கியதால் கேரள அரசுக்கு வரி ஏய்ப்பு செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் பாண்டிச்சேரி கவர்னர் கிரண்பேடி தலைமையில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இதோ அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்காக. அமலாப்பால். கேரளாவை சேர்ந்த இவர் தமிழ் சினிமாவின் வளர்ந்து வரும் நடிகை. சில நாட்களுக்கு முன் இவர் வாங்கிய 1,15,00,000 மதிப்புள்ள பென்ஸ் காரின் மூலம் சுமார் 20,00,000 ரூபாய் வரை கேரள அரசுக்கு வரி ஏய்ப்பு செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அதாவது கார் வாங்குவதற்கு போலியான பாண்டிச்சேரி ஆவணங்கள் கொடுத்ததாக குற்றம் சாட்டினர். ஆனால் பாண்டிச்சேரி போக்குவரத்து துறையோ இதனை மறுத்துள்ளது. ஃபஹத் ஃபாசில். கேரள நடிகரான இவர் நடிகை நஸ்ரியாவின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமலாப்பாலை போலவே இவரும் வரி ஏய்ப்பு செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அமலாப்பால் ஃபஹத் ஃபாசிலை தொடர்ந்து கேரள நடிகர் சுரேஷ் கோபியும் வரி ஏய்ப்பு செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. மேலும் இவர்களைப் போல் சுமார் 700 மேற்பட்ட வாகனங்கள் விதிகளை மீறி பாண்டிச்சேரியில் இருந்து வாங்கப்பட்டதாகவும் இதனால் தங்களுக்கு 60 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாகவும் கேரள போக்குவரத்து துறை தற்போது கூறியுள்ளது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படியென்றால் பாண்டிச்சேரியில் காரை பதிவு செய்து வாங்குவதால் மக்களுக்கு அப்படியென்ன சலுகைகளும் லாபமும் கிடைக்கிறது? இதனால் என்ன சட்ட விதி மீறல்கள் நடந்தது என்று உங்கள் மனம் நினைப்பது நன்றாக தெரிகிறது. வாருங்கள், அதற்கான விவரங்களை அலசி பார்ப்போம். வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் இங்கு குறைவாக இருக்குமோ இதனால்தான் இந்த மலிவு விலையோ என்று பார்த்தால் அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. இந்த மலிவு விலைக்கு வாகனங்களுக்கு கொடுக்கப்படும் பர்மிட் தான் காரணமாக இருக்குமோ என்று பார்த்தால் அதுவும் இல்லை. பொல்யூஷன் டாக்ஸ் தான் இதற்கு காரணமாக இருக்குமோ என்று பார்த்தால் அதுவும் இல்லை. ரோட் டாக்ஸாக இருக்குமோ என்று பார்த்தால் அதுவும் இல்லை. இப்படி எதுவுமே இல்லை என்றால் பிறகு ஏன் மற்ற மாநிலத்தவர்கள் பாண்டிச்சேரி சென்று கார்களை வாங்க வேண்டும்? எந்த சலுகையை எப்படி பெறுகிறார்கள் என்று ஒரே குழப்பமாக இருக்கிறதா? இதோ அதற்கான விடை. ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸுக்கு பயந்துதான் வெளிமாநில மக்கள் இங்கு வந்து கார்களை வாங்குகிறார்கள். இதுதான் பாண்டிச்சேரிக்கும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பொதுவாக மற்ற மாநிலங்களில் வாகனங்களுக்கு போடப்படும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ் மிக மிக அதிகம். இதனால் மற்ற மாநிலங்களில் வாங்கும் கார்களுக்கும் பாண்டிச்சேரியில் வாங்கும் கார்களுக்கும் கிட்டத்தட்ட 6-8% வரை வித்தியாசம் இருக்கும். இந்த வித்தியாசம்தான் நமக்கு கிடைக்கும் லாபம், அதாவது சேமிப்பு. சரி, அப்படி என்ன இந்த சிறிய சதவீத வித்தியாசத்தில் நமக்கு சேமிப்பு கிடைக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இதோ அதற்கான விடை. உதாரணமாக
ஒரு 5 லட்சம் மதிப்புள்ள சாதாரண காரை இங்கு வாங்கினாலே நம்மால் 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை சேமிக்க முடியும். அதே நேரத்தில் அதுவே 2 கோடி மதிப்புள்ள சொகுசு காராக இருக்கும்போது நம்மால் சுமார் 8 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை சேமிக்க முடியும். இப்பொழுது புரிந்ததா ஏன் மக்கள் பாண்டிச்சேரியில் கார்களை வாங்குகிறார்கள் என்று? அடுத்ததாக, மற்ற மாநில மக்கள் இங்கு வாங்குவதால் ஏற்படும் சட்ட சிக்கல், வையைப்பு இவற்றை பற்றி பார்க்கலாம். அதாவது, யார் ஒருவர் பாண்டிச்சேரியில் வசிப்பதற்கான அடையாள ஆவணங்களை கொண்டு செல்கிறீர்களோ அவர்கள்தான் இந்த சலுகையை பெற முடியும், ரெஜிஸ்டர் செய்யவும் முடியும். இந்த முறையான ஆவணங்களை கொண்டு செல்லாமல் போலி ஆவணங்கள் கொடுத்து பதிவு செய்யும் போதுதான் சட்ட சிக்கல் மற்றும் விதிமீறல் ஏற்படுகிறது. இவ்வாறான விதி மீறல்களின் மூலம்தான் வரி ஏய்ப்பும் உண்டாகிறது. இப்பொழுது உங்களுக்கு முழுவதுமாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது குறித்து பாண்டிச்சேரி போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஷாஜகான் கூறும்போது, அமலாப்பால், ஃபஹத் ஃபாசில், சுரேஷ் கோபி என யாராக இருந்தாலும் பாண்டிச்சேரியில் இருப்பதற்கான உரிய ஆவணங்களை கொடுத்தால் கார்கள் இங்கு பதிவு செய்யப்படும். மேலும் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கு பதிவு செய்ய சட்டத்தில் இடம் உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டினார் ஷாஜகான்.